லாக் கயிட்டக்கூடிய ஒரு டூல்ஸு நான் சொந்தமாக செஞ்சது. ஸோ அதுதான் ஒரு முக்கியமான ஒரு தகவல். உங்களுக்கு வந்து அது என்ன நம்பர் என்று மட்டும் நான் தெளிவாக காட்டுறேன். இதுதான் அந்த நம்பரு. ஸோ இதை காட்டி நீங்கள் அழகாக வாங்கிக்கிங்க. இதுதான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இந்த சைஸுடைய அலன்கி இதுதான் இது ஸ்டாரு. இதை கேட்டு வாங்கிக்கினீங்கன்னா இந்த மாதிரி வெல்டிங்லாம் பண்ணி போட்டிங்கன்னா ஸோ அருமையாக இருக்கும். ஸோ இதுதான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். நான் எப்படிலாம் வெல்டிங் பண்ணேன் அப்படின்றது பாருங்கள். ஸோ இதுதான் இது யமஹா எஃப்இசட் ஃப்ரண்ட் ஃபோர் லாக் மாட்டக்கூடிய ஸ்பெஷல் டூல்ஸ். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஹீட் பண்ணியாச்சு. ஹீட் பண்ணிவிட்டு இதில் என்ன பண்ணணும்னா அழகாக இதை பாருங்கள், ரொம்ப அருமையாக பண்ணி வச்சுருக்கேன். இதை இந்த ஸ்டேட் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ இதில் என்னன்னா இந்த கார்னர், அதாவது இந்த கார்னர் ஹீட் பண்ணும், இந்த கார்னர் ஹீட் பண்ணும், நடுப்புற வந்து ஃபுல்லாக ஹீட் பண்ணிவிட்டு நம்ம வளைக்கும் போது இங்கேருந்து தான் இது இந்த இடத்துல தான் வளையும். ஸோ இந்த கார்னர் மட்டும் நம்ம ஹீட் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா இந்த கார்னர் அப்படியே வளையும். அதுக்கப்புறம் ஓரளவுக்கு எள்ளு மாதிரி வந்தவொடனே திருப்பியும் இந்த கார்னர், இந்த கார்னரை நல்லா ஹீட் பண்ணிங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக வந்துடும். இதுதான் ஒரு முக்கியமான ஒரு தகவல். அடுத்தது என்னென்னா நம்ம ஹீட் பண்ணிவிட்டு இது மேலே லைட்டாக ஆயில் லைட்டாக போட்டு விடுங்க. டெம்பர் ஆகிடும், கலரே மாறிடும் இது. ஸோ இந்த இடத்துல மட்டும் டெம்பர் ஆகிடும், நமக்கு வடிகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஸோ இதுதான் ஒரு முக்கியமான ஒரு தகவல். யமஹா எஃப்இசட்டுக்கு நம்ம லாக் கயிற்ற ஒரு புல்ல ஒரு டூல்ஸ். இப்போது இது மேலே சூடு காட்டிட்டு ஆயில் விட்டுருங்க. எவ்வளோ டெம்பர் ஆகிடுச்சு பாருங்கள், கலரே மாறிடும். அதே மாதிரி இதுவும் கலர் மாறிடும். ஸோ இதுதான் ஒரு முக்கியமானது. ஏன்னா நம்ம வந்து டைட் பண்ணும்போது உடையக்கூடாது. ஏன்னா இந்த இடத்துல வந்து பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து த்ரெட்டு டைப்பு, ஸோ கிராக் விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் ஹீட் பண்ணி நம்ம உடைக்கிறோம். இதுதான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். யமஹா எஃப்இசட் வந்து நம்ம ஃபோர்க் லாக் மாற்றுறதுக்கு ஒரு அருமையான ஒரு புல்லர். இது வந்து இவ்வளோ லென்த் இருக்குது, நம்ம தேவையான லென்த் வரலாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கு உண்டானதை நம்ம ஈஸியாக லூஸ் பண்ணுறத வச்சுக்கலாம். எஃப்இசட் இது. ஸோ நம்ம வந்து லாக் போல்டு வந்து ரொம்ப கஷ்டப்படுவோம் கயிட்டுறதுக்கும் சரி மாட்டுறதுக்கும் சரி. அதுக்கு ஒரு ஸ்பெஷல் டூல்ஸ் நான் செஞ்சுருக்கேன். ஏன்னா என்கிட்ட இருந்தது, ஸோ என்னுடைய நண்பர் வாங்கி போயிட்டாரு. இப்போதைக்கு மாட்டுறதுக்கு இல்லை, உடனே அதை செஞ்சு உங்களுக்கு ஒரு தகவலாக கொடுக்கலான்றது அதை நான் செஞ்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து செஞ்சாச்சு. ஸோ அடுத்து இப்போ மாட்ட போகிறோம். இப்போ மாட்டுறதுக்கு முன்னாடி என்னன்னா இது உள்ள ஸ்டார் மாதிரி வரும். இந்த ஸ்டார் கயிட்டுறது ரொம்ப கஷ்டம். ஒரு ஒரு டைமில் சிலிப்பாயிடும், சில பேர் திருப்பி வச்சு தட்டுவாங்க, உள்ளே மேலே கேஸ்டிங் இப்போ கட் ஆகிடும், உள்ள சில பிரச்சனைகள் உருவாயிடும். அதனால் என்னன்னா இந்த மாதிரி த்ரெட்டு பேஸ்ட் அழகாக உள்ள இந்த மாதிரி த்ரெட்டு பேஸ்ட் வருது. ஸோ போட்டுங்க, போட்டு அடுத்தது என்னென்னா இந்த மாதிரி அழகாக உள்ள இந்த ஸ்டாரு இதுதான் அந்த ஸ்பெஷல் டூல்ஸு. இப்போ இது உள்ளே வச்சு இந்த ஹோல்ஸ் மட்டும் கரெக்டாக சென்டர் பண்ணி அப்படி போட்டிங்கன்னா ஈஸியாக இப்போது உங்களுக்கு ஈஸியாக டைட் ஆகிடும் இது. ஏன்னா அலன்கி இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அலன்கி மாதிரி எள்ளு மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல நம்மளால் கயிட்ட முடியாது. ஒரு கஸ்டமர் வந்து உடனே சார் எனக்கு லாக் மாற்றி கொடுங்க அர்ஜெண்டாக போகணும் அப்படின்வாங்க. ஸோ அதுதான் ஒரு முக்கியமான தகவல். அதே மாதிரி இந்த பக்கமும் த்ரெட் பேஸ்ட் போட்டு லாக் பண்ணியிருக்கேன். இந்த பக்கம் எப்படி பண்ணணும்னா இந்த யூ மாதிரி ஒரு கிளாம்ப் வருது இந்த இடத்துல, இந்த இடத்துல பர்டிகுலராக இந்த யூ கிளாம்ப் வருது. இந்த கிளாம்புக்கு நேராக இதை விட்டிங்கன்னா கரெக்டாக உள்ள செட் ஆகிடும். இந்த மாதிரி அழகாக வச்சு நம்ம டைட் பண்ணிடலாம். ஈஸியாக இருக்கும் நமக்கு. அதுக்கப்புறம் இந்த பைப்பை போட்டு நல்லா டைட் பண்ணோம். ஸோ அவ்வளோதான். இப்போ ஈஸியான ஒரு மெத்தடில் நம்ம லாக் டைட் பண்ணிட்டோம். இப்போ அந்த சைடு டைட் பண்ணோம், இதே தான் அந்த சைடும் ஈஸியாக டைட் பண்ணிக்கலாம். ஸோ முக்கியமாக ஒரு விஷயம் என்னன்னா உங்களுக்கு இந்த கிளாம்ப், அதாவது இந்த யூ மாதிரி ஒரு கிளாம்ப் வரும் இந்த இடத்துல, இதுக்கு நேராக தான் நீங்கள் இதை இது பண்ணணும். இந்த அளவுக்கு இந்த இந்த ராடு வந்து நான் அதை புள்ளி வச்சுருக்கேன் பாருங்க, ஈஸியாக உங்களுக்கு தெரியும். இதில் வந்து இந்த புள்ளி வச்சுருக்க பாருங்க, இதுக்கு நேராக அப்படி உள்ளே விட்டிங்கன்னா
கரெக்டாக அந்த இடத்துல போய் எட்ஜில் போய் கரெக்டாக லாக் ஆகிடுது. அதான் லாக் ஆகிடுச்சு. இதுதான் ஒரு ஈஸியான மெத்தடு. இப்போ ஃபுல் டைட். இப்போ நம்ம ஒரு பைப்பை போட்டு அழகாக டைட் பண்ணோம்னா டைட் ஆகிடும். இதுதான் ஒரு முக்கியமான ஒரு தகவல். யமஹா எஃப்இசட், அதாவது நம்ம லாக் மாற்றுறது ஈஸியான மெத்தடு. இந்த மாதிரி புல்லர், இந்த புல்லர் எப்படி செய்யணும் அப்படின்றத ஒரு தகவலை கொடுத்துருக்கேன். ஸோ இந்த அலர்க்கி வந்து என்ன சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா டிஹெச் 30 போட்டிருக்காங்க. ஸோ அதாவது இந்த அலர்க்கி அதனுடைய ஸ்குரூ எடுத்து போயிட்டு இந்த அலர்க்கி கேட்டாலே ஸ்டாரு கிட்டா வருது. ஸோ இருந்தாலும் நீங்கள் போயிட்டு இந்த டூல்ஸ் கடையில் போய் கேட்டிங்கன்னா இந்த அலர்க்கி கொடுத்துருவாங்க. அந்த எள்ளு மாதிரி வரும், அதெல்லாம் கட் பண்ணி எப்படி செய்யணும் அப்படின்றத உங்களுக்கு ஒரு தகவலாக நான் கொடுத்துருக்கேன். இதுதான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இந்த டூல்ஸ் இருந்தாலும் லாக் ஈஸியாக மாற்றலாம். ஒரு கஸ்டமர் வராங்க சார் லாக் சேர்த்து மாற்றணும், ஒரு 100 நம்ம சம்பாதிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம் இன்னைக்கு காலகட்டத்துக்கு. ஸோ ஒரு ஈஸியான மெத்தடு இந்த லாக், அவங்களுக்கு ஒரு ஹாப்பியாக சந்தோஷமாயிடும். இந்த லாக் சேர்த்து மாற்றணும்னு சொன்னால் மின்னகரை டூமெல்லாம் எல்லாத்தையுமே அவுத்தணும். அவுத்துட்டு தான் இந்த லாக் செட் மாற்ற முடியும். ஃப்ரெண்ட்டு லாக் செட்டு எப்படி மாற்றுறது அப்படின்ட்டு ஒரு தகவலாக கொடுத்துருக்கேன். அதே மாதிரி நம்ம பெட்ரோல் பங்கில் போவோம், பெட்ரோல் பங்கில் போயிட்டு சாவியை போட்டு அந்த ஏரோ மார்க் நேராக தான் அந்த லாக்கை நம்ம மாற்றுவோம். சில பேர் நம்ம திருப்பி மாட்டிடுவாங்க, திருப்பி மாட்டினோடனே அதை எடுக்க முடியாது. அது என்ன எப்படி எடுக்கிறது அப்படின்றத அந்த தகவலாக கொடுக்குறேன். அதே மாதிரி பின்னாடி சீட்டு லாக் எப்படி மாற்றணும் அதுவும் உங்களுக்கு ஒரு தகவலாக கொடுக்குறேன். இந்த லாக் செட்டு ஒரு ஒரு ஃப்ரண்ட் லாக் எப்படி மாற்றணும், அதே மாதிரி டேங்கில் எப்படி மாற்றணும், பேக் சீட் எப்படி மாற்றணும், இது 3 பார்த்தா வரும் உங்களுக்கு. இதுதான் எனக்கு முக்கியமான தகவல். முதல்ல டூல்ஸ் எப்படி நம்ம செஞ்சது அப்படின்றத உங்களுக்கு ஒரு தகவலாக நான் கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து 6 போனீங்கன்னா இந்த மாதிரி த்ரெட்டு லெத்து த்ரெட்டு விற்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 14 சைஸ் நெட்டு போட்டு டைட் பண்ணுற மாதிரி இது வரும். அந்த இந்த த்ரெட்டு லென்த்து வாங்கி அழகாக நம்ம தேவையானதை நான் எப்படி செஞ்சனோ அதே மாதிரி செய்யுங்க. ஸோ இதான் ஒரு முக்கியமான ஒரு தகவல். நன்றி. யமஹா எஃப்இசட் சார் எஃப்இசட்ல வந்து ஒரு முக்கியமான ஒரு தகவல் என்னன்னா இந்த டேங்க் மூடி லாக், இந்த அம்புகுறி நம்ம நேராக பார்த்து லாக் பண்ணிடுறோம். பெட்ரோல் பங்கில் போகிறோம், திறக்கிறோம், ஏதோ ஞாபகத்தில் டக்குன்னா போனோம், ஆப்போசிட்டில் அம்புகுறியை வச்சு லாக் பண்ணிடுறோம். அந்த மாதிரி லாக் பண்ணதுக்கு நம்ம எப்படி ஓப்பன் பண்ணணும் அப்படின்றத ஒரு தகவலாக உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நீங்கள் ஒன்றுமே பதட்டப்பட வேணாம், நிதானமாக ஒருமையாக நான் சொன்ன மாதிரி நீங்கள் அழகாக திருப்பினீங்கன்னா அதே மாதிரி அந்த லாக்கு வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். இதுதான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். நான் என்னுடைய இதை பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஏன்னா இந்த லாக் வந்து ஆயிடுச்சுன்னா பதட்டமாக நீங்கள் பண்ண தேவை. இந்த நான் எப்படி பண்ணுறேன் அப்படின்றத பாருங்கள். இந்த அம்புக்குறினா வந்து நீங்கள் ஆப்போசிட்டில் மாற்றுறீங்க, லாக்கை சாவியை உள்ளே அழுத்துங்க, அழுத்தி அப்படியே திருப்புங்க. திருப்பின உடனே நேராக அழுத்திக்கிட்டே திருப்பணும். திருப்பின உடனே அந்த அம்புக்குறி நேராக நம்ம இப்படி பார்த்த மாதிரி வந்துடும். ஸோ இதுதான் ஒரு முக்கியமான ஒரு தகவல். இதுதான் நம்ம டேங்க் லாக் வந்து ஒரு மூடியை வந்து நம்ம திறக்கிறதுக்கு உண்டான ஒரு வழி. அதாவது மாற்றி நீங்கள் லாக் பண்ணிட்டீங்கன்னா பதட்டமே படவேணும். இதுதான் யமஹா எஃப்இசட் இருக்கு. இந்த டேங்க் டேங்குடைய மூடியை நம்ம ஆப்போசிட்டில் மாட்டிட்டீங்கன்னா பெட்ரோல் பங்க்லேயோ எங்கேயோ சரி இந்த மாதிரி அழகாக இந்த மாதிரி ஈஸியாக அதை காட்டிக்கலாம். உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கு சொல்லிக் கொடுங்க. இதுதான் ஒரு முக்கியமான விஷயம். நீங்கள் அதனால் பாதிட்டு போட்டு திருப்பி போட்டு நிம்பிக்கினு ஒரு நல்ல புது வண்டியிலே நம்மளே மாட்டிடுவோம். இப்போ வர லேட்டஸ்ட் வண்டி, எனி வண்டி, எந்த வண்டி இருந்தாலும் இந்த மாதிரி லாக் வர வண்டிகளுக்கு அழுத்தின மாதிரி திருப்புங்க, ஈஸியாக வரும். இதுதான் ஒரு முக்கியமான ஒரு தகவல்.